வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, T20 வேர்ல்ட் கப் சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக ஒரு மேட்சை பற்றி பார்க்க போகிறோம், அதுதான் மேட்ச் நம்பர் 21. எஸ் ஆல்மோஸ்ட் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு அப்செட் பண்ணியிருப்பாங்க, பட் அது லக்கா என்னமோ தெரியல, சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த மேட்சை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி டாஸ் பொறுத்தவரையுமே சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயித்தாங்க. ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ரிக்ஸும் குவாண்டன் டிகாக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக வந்தாங்க. ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ரொம்ப சூப்பராகலாம் இல்லை, கொஞ்சம் சொதப்புறாங்க. அதே மாதிரி தான் இந்த மேட்சுமே அமைஞ்சிச்சு. என்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டக் ஆனது, டிகாக் பார்த்தீங்கன்னா 18 ரன் அடித்தார், ஸ்டப்ஸ் வந்து டக் ஆனார், நம்ம எய்டம் மாக்கிறம் வந்து 4 ரன் அவுட்டு, இந்த மாதிரி விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு. வழக்கம் போல் நம்ம மில்லரும் கிளாஸனும்னா ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப், இல்லை டீசெண்டான பார்ட்னர்ஷிப் கிடையாது, ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக என்ரிக் கிளாஸன், எஸ் T20 ஃபார்மெட் அப்படின்னாலே அவர் வந்து கிளாஸாக விளையாடுறாருங்க. மறுபடியும் அவர்கிட்டேன்னு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸு. என்ரிக் கிளாஸன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தரமாக விளாண்டாரு. அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போடுற மூலமாக மில்லர் வந்து சப்போர்ட்டிவாக விளாண்டாரு. என்ரிக் கிளாஸனோட ஒரு 15 தான் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்கோர் வந்து அடைஞ்சாங்க. ரெண்டு பேருமே நல்லா விளாண்டாங்க. ஸோ 113 ரன்களை சேஸ் பண்ணுறதுக்கு பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா வந்தாங்க. ஹசன் ஷாண்டோ அப்படின்னு ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் வந்தாங்க, ரெண்டு பேருமே பெருசாக ஆடலை. ஹசன் பார்த்தீங்கன்னா 9 ரன்னுக்கு அவுட்டு, ஷாண்டோ வந்து 14 ரன்னுக்கு அவுட்டு, லிட்டன் டாஸ் பார்த்தீங்கன்னா 8 ரன் என்னமோ அடிச்சிருந்தார். ஆக்சுவலி ஹிர்டாய், மகன் முல்லர் அப்படின்ற ரெண்டு பேட்ஸ்மென்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் பங்களாதேஷ் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா கடைசியாக சூப்பரான பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த 17, 18, 19 இந்த லாஸ்ட் 4 ஓவர்லையுமே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலர்ஸ். முக்கியமாக மகாராஜா வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த லாஸ்ட் 2 ஓவரில் 2 ஃபுல் டாஸ் போட்டார், ரொம்ப லக்கி ஃபுல் டாஸ். பட் அது அன்லக்கியாக பங்களாதேஷ்க்கு வந்து விக்கெட்டாக போச்சு. முக்கியமாக அந்த மகன் முல்லர் அப்படின்ற அந்த பிளேயர் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டாஸை 6 அடிக்கிறதா ட்ரை பண்ணாது, பட் அது கேட்சாக போயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியாக ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப லக்கியாக சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயித்தாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஜெயித்தனால இப்போ ஆல்மோஸ்ட் சூப்பர் 8க்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபையும் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி, உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.